இல்லம்மா ஆட்சி நம்ம பக்கம் தான் இருக்கு, திமுக நமக்கு சப்போர்ட்டா இருக்கு, சீமானால ஒண்ணும் பண்ண முடியாது, நீங்க புகார் கொடுக்க வாங்கன்னு சொல்லி வம்படியா கூட்டு வந்து வெளிப்படையா நான் சொல்றேன், இதுக்கு பின்னணியில சுவீரபாண்டி நிச்சயமா இருக்காரு. சனாதனம்னு அவங்க பேசல, அவங்க நேரா போயிட்டு மோடிக்கிட்ட சமாதானம் அடைச்சிட்டாங்க. ரெண்டு கொடுங்க எனக்கு பணம் கொடுக்குன்னு போன மாசம் கிட்ட சீமான் சீமானியம் பணம் போட்டாருன்னு விசாரிச்சு கேட்கறாங்கல்ல, தொடர்ச்சியா பேசுறாங்க, தொடர்ச்சியா பேசி பணம் கேட்கறாங்க. சரி, ஒரு பெண்ணு வந்து நம்ம மேல புகார் கொடுத்தாலும் பரவாயில்ல, நம்மளை அசிங்கப்படுத்தினாலும் பரவாயில்ல, ஒரு பரிதாபப்பட்ட பெண் வந்து இறந்து போயிடக்கூடாதுங்கிறாங்கன்னா சரி ஏதோ ஒன்று செஞ்சு கொடுக்கப்பான்னு சொல்லி செல்வம் வந்து அண்ணன் சீமானுடைய ஓட்டுநராக இருந்தவர் 2010 காலகட்டத்தில். அவர் மூலியமாக செய்ய சொல்லியிருக்காங்க, ஒரு 3.5 லட்சம் ரூபா பணத்தை போட்டிருக்காங்க. அந்த பணத்தை போடுறதுக்கு ஒவ்வொரு மாதமும் ஆடியோ, இது வந்து திராவிட இயக்கத்துடைய வழக்கறிஞர் விஜயலட்சுமிகிட்ட பேசுகிற ஆடியோ. திராவிட இயக்கத்துடைய வழக்கறிஞர் இந்த விஜயலட்சுமிகிட்ட பேசணும், என்ன சொல்கிறான் பாருங்க. உங்களுக்கு இந்த ஆடியோ எல்லாமே தர்றேன். இந்த ஆடியோவில் என்ன சொல்கிறாங்கன்னா, சீமானவர்கள் மீது புகார் கொடுக்க நான் விரும்பலை, எனக்கு வந்து எனக்கு அதெல்லாம் வேண்டாம்ப்பா, அதனால் அந்த புகாரை வந்து நீங்கள் அந்த எஃப்ஐஆர் எடுக்க முடியலன்னு சொல்கிறாங்க. சீமான் தரப்பு ஸ்ட்ராங்காக இருக்காங்க, இந்த வழக்கு கொடுத்தாலும் நிற்காது, அதனால் நான் புகார் கொடுக்க விரும்பலன்னு விஜயலட்சுமி சொல்லும்போது அந்த திராவிட இயக்கத்துடைய வழக்கறிஞர் அவர் பேர் எனக்கு தெரியல, அந்த ஆடியோ வந்துச்சு. அவர் சொல்கிறாரு, இல்லைம்மா ஆட்சி நம்ம பக்கம் தான் இருக்குது, திமுக நமக்கு சப்போர்ட்டாக இருக்குது, சீமானால் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் புகார் கொடுக்க வாங்கன்னு சொல்லி வம்படியாக கூப்பிட்டு வந்து வெளிப்படையாக நான் சொல்கிறேன், இதுக்கு பின்னணியில் சுவீரபாண்டியன் நிச்சயமாக இருக்காரு, நிச்சயமாக இருக்காரு. அப்புறம் அதர்மம்ங்கிற யூடியூப் சேனல், அந்த யூடியூப் புட்டஸ்ங்கிற யூடியூப் சேனல், இவங்கெல்லாம் இணைஞ்சிக்கிட்டு தான் திமுக கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காக இதை செய்கிறாங்க. திமுகவை இதை ரசித்து கொண்டு இதை அனுபவிக்குது. இப்போ திமுக வந்து பண்ணது காரணம் என்ன, வர நாடாளுமன்ற தேர்தலுக்காக பண்ணுறாங்களா இல்லை வேற என்ன காரணம் இருக்காதுக்காக? ஒரே ஒரு காரணம் தான், நாடாளுமன்ற தேர்தல் வச்சா இன்னைக்கு வச்சாலும் சீமானவர்களுக்கு வந்து இளைஞர்களுடைய நம்பிக்கை இருக்கிறது, லட்சக்கணக்கான ஓட்டுகளை வந்து பெறுவார், குறைந்தபட்சம் 1 கோடி ஓட்டுகளை தன்னை இலக்குன்னு சொல்லி நாம் தமிழ்ச்சி நிற்குது. அப்போ நாம் தமிழ்ச்சியுடைய வாங்குற வாக்கு என்பது திமுக தான் அது வந்து டிஸ்டர்ப் பண்ணணும், குறைந்தபட்சம் ஒரு 5 விழுக்காடு வாக்குகள் திமுக பெறுகிற வாக்களை வந்து நாம் தமிழ்ச்சி சரிக்கும். அப்போ அதை பண்ண வேண்டாம். பெண்கள் மத்தியில் நாம் தமிழ்ச்சிக்கு ஒரு பெரிய இமேஜ் உருவாயிருக்கு, குறிப்பாக வந்து மகளிர் கல்லூரி பெண்கள் இல்லத்தரசிகள் இவங்க மீது ஒரு பெரிய நம்பிக்கை உருவாகிருக்கு. சீமான் தொடர்ச்சியாக வந்து பெண்களுக்கு வந்து கொடுக்குற இடஒதுக்கீடு என்பது பெண்கள் மத்தியில் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அந்த பெண்கள் மத்தியில் சீமானுக்கு நற்பெயரை கேவலப்படுத்தணும் பார்த்தீங்களா, இப்படிப்பட்ட நபர் அப்படின்னு காட்டுவதற்காக மட்டுமே இது பயன்பெறும் ஒழிய, இது உங்களை மாதிரியான ஊடகங்களில் போடுறதுக்கான தலைப்பு செய்தியாகவும் பிரேக்கிங் நியூஸாகவும் யூடியூப்பில் வந்து போடக்கூடிய ஒரு ட்ரெண்டிங்காக மாறும் ஒழிய, இது வழக்காகவும் நீதிமன்றத்துக்கு போனோம் எங்களுடைய வழக்கறிஞர் இருக்காங்க, ஒரு நொடியில் அந்த வழக்கை அடித்து கொண்டு வந்துருவாங்க. ஏன்னா இது ஒரு பெண் வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டாலோ கற்பழிக்கப்பட்டாலோ ஓர் ஆண்டுக்குள்ளே புகார் கொடுக்கும், அப்படியே அது நடந்திருந்தாலும் 12 வருஷம் கழித்து மருத்துவ பரிசோதனை அவங்க எத்தனை பேரோட பழகிருப்பாங்க, 12 வருஷம் கழித்து மருத்துவ பரிசோதனை எத்தனை பேரோட பழகிருப்பாங்க, யார் அவங்களை இது பண்ணாங்கன்னு கேள்வி இருக்குல்ல. அப்போ ஒரு உண்மையில் இது வந்து முழுக்க முழுக்க ஒரு அவதூறுக்காக மட்டுமே பயன்படுற வழக்கு. வந்து ஓனா சனாதன பற்றி பிரதிநிதி பேசியிருக்காரு, அதுக்கு வந்து நம்ம சீமான் வந்து அது வந்து வராரு பண்ணியிருக்காரு, அதுக்கு வந்து ஆதரவாக பேசியிருக்காங்க. இது குறித்து அந்த சீமானவர்களே தெளிவாக இந்த வழக்கு குறித்து பேசுவோம். இந்த இது குறித்து பிரதிநிதி அவர்களே வந்து நான் சனாதனத்தை பற்றி எங்கே பேசினேன், சனாதன ஒழிப்பு தானே பேசினேன் சொல்லி அவரே பின்வாங்கிட்டார். சனாதனம்னு அவங்க பேசல, அவங்க நேராக போயிட்டு மோடிக்கிட்ட சமாதானம் அடைச்சிட்டாங்க, இனிமேல் சனாதனத்தை பற்றி அவங்க பேச மாட்டாங்க. இதில் ஆஜராக வழக்கில் எந்த ஆதாரத்தில் நீங்கள் இந்த வழக்கில் காவல்துறை கேட்டுக்காங்க, காவல்துறை வந்து சீமான் வந்து வந்து 164 சீமான் கொடுத்துட்டு ஆவணத்தை கொடுத்தவரைக்கும் சீமான் வந்து நேரம் வருவாங்க. அண்ணா, இந்த வயக்கால சீமான் மறைந்து வந்து திமுக ஆதரவா பேசுறாரு அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த கூட்டங்கள் இருக்கு, அது சீமான் என்ன திமுக பயந்துட்டாரா இல்ல வந்து என்ன பண்றாருன்னு தெரியும். அடுத்த டெல்டா மாவட்டங்கள்ல ஒரு 10 கூட்டம் இருக்கு, அந்த 10 கூட்டத்துல பேசுவாரு. ரொம்ப சிறப்பாக போயிட்டு இருக்கு தேர்தல், நாங்கள் பரபரப்பாக இருக்கிறோம், நாம் தமிழ்ச்சி அடுத்த கட்டத்தை நோக்கி நகருது அப்படிங்கிறதுனால தான் பயந்து போய் ஒரு 7 பேரை ஏமாற்றிய பெண்ணை கூட்டு வந்து எங்கள் அண்ணனை விமர்சிக்க பார்க்குறாங்க.